கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு ஆளுநர் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்துகின்றனர். நேரடி காட்சிகளோடு கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த நிகழ்வினுடைய தற்போதைய தகவல்கள் என்ன? ஆளுநர் முதலமைச்சர் துணை முதலமைச்சரை தவிர பிற யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? மகாத்மா காந்தியுடைய 74வது நினைவு நாளையொட்டி மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே அவருடைய திருவுருவ படத்திற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதே போல அமைச்சர் பெருமக்களும் இன்றைய தினம் அவருடைய காந்தியுடைய திருவுடைய படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் மகாத்மா காந்தியுடைய 74வது நினைவு நாளையொட்டி இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்தார். அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். தற்பொழுது ஒவ்வொரு அமைச்சர்களாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியுடைய 74வது நினைவு நாளை ஒட்டி அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். நன்றி கோகுல். மகாத்மா காந்தியின் நினைவு நாளை ஒட்டி நடைபெறும் நிகழ்ச்சி குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக. ஏழு பேர் விடுதலை தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து முதலமைச்சர், அவரின் தனிச் செயலர் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் தலைமை செயலாளர் சண்முகம் ஆகியோர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்தனர். அப்போது ஏழு பேர் விடுதலை மற்றும் எதிர்வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து பேசப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், ஏழு பேர் விடுதலை தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று ஆளுநர் உறுதியளித்ததாக கூறினார். ஏழு பேர் விடுதலை செய்தாக வேண்டும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி ஒரு அரசின் சார்பிலே ஒரு கோரிக்கையும் கொடுக்கப்பட்டது. கோரிக்கை கவனமுடன் பரிசீலித்த மாண்புமிகு ஆளுநர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த வலியுறுத்தலை கவனமாக அவர்கள் பரிசீலித்து தான் தக்க நடவடிக்கை எடுப்பதாக கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த அடிப்படையில் வந்து ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்தணும் ஏழு பேர் விடுதலை செய்யணும்னு இப்போவும் வந்து ஆளுநர் வலியுறுத்திருக்கோம். ஸோ ஒரு நல்ல முடிவு வந்து ஆளுநர் வந்து அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ஆளுநர்கிட்ட எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆளுநர் தான் இது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியும்.